ஓகே, அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசிய இந்திரர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். ஓகே, சரி, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தா புந்தோங் இப்போல இருக்கேன். இங்கே ஒரு தாயார் என்னை அழைச்சிருந்தாங்க. அழைச்சி வந்து இந்தமாரி அவங்கள வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க, அவங்களோட மனக்குமுறலை பற்றி பேசணும். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு பொது பிரச்சனை எப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு நடந்தமாரி இன்னும் நிறையா குடும்பத்தில் நிறையா தாயார்களுக்கு இந்தமாரி பாதிப்பு நடக்கும். அதனால் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து அந்த மனக்குமுறலை வந்து நான் வெளிப்படையாக பேச போகிறேன்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ அவங்கள நம்ம கேட்போம் என்ன அவங்க பிரச்சனை. இப்போ தமிழில் பேசுவோம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அந்தோனிமா. உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு 63. சரி, இப்போ தமிழில் பேசுனாலும் நீங்கள் நல்லா தரமாக பேசலாம். சரி, என்ன பிரச்சனைக்கு என்ன வர சொன்னீங்க? எனக்கு வந்து என் மகன் ரொம்ப பிரச்சனை. ஓகே. அவங்க வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே சரி இல்லாமல் இருக்காங்க. எல்லாம் வேலைக்கும் போகிறதும் இல்லை, வேலைக்கு போனாலும் வேலை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. என்னதுனால, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல, ஆனால் வெளியே போனாக்கா போக்கு வேறு மாதிரி இருக்குது. இல்லை, சொன்னீங்களே அவங்க மகன் வந்து இந்த டாடாலாம் எடுக்கிறேன்னு. அவங்க வந்து இந்த மாதிரி இந்த பொருள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஐஸ் அடிக்கிறாங்களா? வீட்டுக்கு வந்தாக்கா ரொம்ப ரகல் பண்ணுறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, ரொம்ப சண்டை கொடுக்குறாங்க. யாரும் எதிர்த்தும் கேட்கவும் முடியல. அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா கண்ணு கண்ணுலாம் பிதுக்கிடுது பாருங்க. பயமாக இருக்குது எனக்கு, எங்களையும் அடித்து போட்டுருவாப்போ இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. வயசு எத்தனை உங்க மகனுக்கு? அவங்களுக்கு 26 வயசு. பேர் என்ன? தீபன். தீபன் கிளம்பிட்டாரா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, எவ்வளவு நாள் அவருக்கு இந்த போதை பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு வந்து இப்ப இந்த 2 வாரமா தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி போலீஸ்ல பிடிபட்டிருக்காரா? பிடிபட்டிருக்காரு. எத்தனை வாட்டி? அவங்க ஒரு 2-3 வாட்டி பிடிபட்டிருக்காங்க. அது என்ன கேஸ்ல பிடிபட்டாரு? அது தெரியலங்க, என்ன கேஸ்ன்னு எனக்கும் தெரியல. ஆனா எனக்கு அதெல்லாம் புரிய சொன்னாலும் எனக்கும் தெரியாது பாருங்க. இப்ப இந்த 2 வாரமா ரொம்ப ரகலையா இருக்கு. கூட்டாளிங்க ரொம்ப, அவங்களுக்கு சும்மா சும்மா போன் வருது. வந்துட்டு எதுவும் கேட்டால் சொன்னு சொல்லாமே ஓடிடுவாங்க வெளியே. போயிட்டு வந்த பிறகு சொந்தமாகவே பேசுவாங்க, சொந்தமாகவே பேசிக்கிறாங்க. வேற நம்ம எது எதிர்த்து கேட்டாலும் மூடுங்க வாய. சரி, அன்னைக்கு வெட்டெல்லாம் கத்தியெல்லாம் எடுத்தாருன்னு சொன்னீங்களே? அவங்க வந்து அந்த கத்தியை எடுத்துட்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு தெரியல பாருங்க. ஸோ மறுநாள் அந்த கத்தியை வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. பார்க்குற காடியில் இருக்கு. எப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அந்த அன்னைக்கு முழுதும் ஒரு 3-4 தூங்கவே இல்லை. வெட்டிடுவேன், சாவடிச்சிருவேன், கொன்றுருவேன், புதைச்சிருவேன் அப்படின்னு பார்த்தா. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இந்த போதைப் பொருள் எடுத்தனால உங்க பையனோட வாழ்க்கை போய் வீணாச்சுன்னு இப்படி இந்த போதைப் பொருள் எடுத்தனால என் பையன் வந்து இப்படி இருக்கான். அதுக்கு முன்ன கூட இந்த மாதிரி இல்லை. இப்ப ரொம்ப 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 சேட்டை. ஆனால் இதே மாதிரி மற்றவங்க குடும்பத்துக்கும் இந்த மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கும் பாதிக்க கூடாது பாருங்க. சரி, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு லைஃப் இன்டர்வியூ பண்ணுறோம். உங்களோட பிரச்சனை இந்தமாரி நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற குடும்பத்துலையும் நடக்க வாய்ப்பு இருக்கு, மற்ற தாயாரும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் என்ன, அதாவது பொதுவாக பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுமே தாயார்களுக்கு எங்கமே என்ன மாதிரி மற்றவங்க தாய்க்கும் அந்த மாதிரி வரக்கூடாது, மற்ற குடும்பத்துக்கும் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்னா யாரு இப்ப இங்க வந்து மாறணும்? மாறணும்னாக்கா இப்ப பிள்ளைங்க வந்து இப்ப நம்ம வந்து அவங்கள ஒரு ஒரு நிலையில நல்ல இதுல ஒப்படைச்சா தான் அவங்க மாறி வருவாங்க பாருங்க. அப்படியே விட்டுட்டாக்கா இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை. இப்ப உங்க பையனுக்கு வந்து மாறி வேணா என்ன மாரி உதவியை எதிர்பார்க்கறீங்க? இப்ப நீங்க என்ன மாரி உதவியை என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க? உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறது என்னது, என் பையனை கூட போய் ஒரு அசமத்தில் எங்காவது சேர்த்து அவங்க திருத்தி கொண்டு வர மாதிரி இருக்கணும். திருந்தணும், அவங்க மறுபடியும் திருந்தணும். அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து மறுபடியும் அவங்க வந்து போயிடக்கூடாது. ஆனால் அதுமாரி போயும் திருப்பி வந்து திருந்தாமல் அப்படி இருந்தாங்கன்னா என்ன செய்யறது? அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ தெரியலங்க. சரி, இந்த போதைப் பொருள்னால இப்போ உங்கள் பையன் வாழ்க்கை வீணாச்சு. அப்போ அந்த போதைப் பொருளோட இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? போதைப் பொருள் எடுக்கிறது தவறா இல்லை போதைப் பொருள் விற்கிறது தவறா, யார் குற்றம் சொல்கிறது? தயவு செஞ்சு போதைப் பொருளை வந்து யாரும் விற்காதீங்க. விற்கவும் கூடாது, விற்றாலும் கூட தனி நீங்கள் எந்த மாதிரி பயணங்களை பாதிக்காதீங்க, பாவிக்காதீங்க. அவங்கள பாதிக்கிறதுனால எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே போச்சு, நிம்மதியே இல்லை. ஸோ இந்த அறிவுரை வந்து வாழ்க்கையும் போது பாருங்க, பாலா போது பாருங்க. போதைப் பொருள் விற்கிறவங்க வந்து அவங்க இந்த அந்த தொழில் செய்யாமல் இருந்தாங்கன்னா பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் தடுக்கலான்றீங்க. இந்த உங்களை மேல் குடும்பம் எவ்வளோ குடும்பத்தை காப்பாற்றலான்றீங்க. சரியா? சரி, போலீஸ்காரவங்க வந்து வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கலன்றீங்களா? எனக்கு அவங்க எனக்கு என்னமோ அவ்வளோ திருப்தி இல்லை பாருங்க. எடுத்தாலும் கூட அவங்க வந்து ஒரு என் மனசுக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. அவங்க அங்கே போய் இருக்கிறதோட ஒரு நல்ல திருந்துற இடத்துல இருந்து திருந்தி வந்தால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் பாருங்க. அவங்களும் திருந்தின மாதிரியும் இருக்கும், அவங்க வாழ்க்கையும் பாதிக்காமலும் இருக்கும்.
சரி, இவ்வளோனா நீங்கள் பேசுறது பரவாயில்ல. இதே போதும், மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட மனசில் உள்ள அந்த ஒரு அந்த வலியை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க, அது உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னு கேட்டால் வெளிப்படையாக நீங்கள் வந்து இதை பொதுவாக கொண்டு வரீங்களான்னு கேட்டப்போ நீங்கள் அதுக்கு சம்மதிச்சிங்க. ஏன்னா உங்களை மாரி இன்னும் வேறு தயார் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னத்துக்குனாக்கா இந்த தயார் மாரி உள்ள இன்னும் எவ்வளோ தயார், ஆனால் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் எனக்கு அடித்து இந்தமாதிரி கேட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் உதவி செய்ய முடியும். சில விஷயம் வந்து நம்மளாலே செய்ய முடியாது, சரியா? இப்போ அடிச்சிருக்காரு அவங்கள, அந்த மாதிரி போதை பழக எடுத்துட்டு வந்து எடுத்து தள்ளியிருக்காரு. அடியெல்லாம் பட்டிருக்கா உங்களுக்கு? எதுவும் கையில் அடிபட்டிருக்கு. வீட்டில் வேறு யாரும் இல்லையா அவர் தட்டி கேட்கறதுக்கு? மக வந்து ரெண்டு பேரும் கோணம்பிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரெண்டு நாளா ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா காசு பிரச்சனை. அவங்க வந்து பாஸ்போர்ட்டுக்கான அடிச்சிட்டாங்க. அவங்களோட இந்த கைசு இந்த காசு எடுக்கிற இந்த இதெல்லாம் அதெல்லாம் காண அடிச்சுட்டு அந்த கோபத்தை வந்து வீட்டில் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து என் மாவு வந்து ரெண்டு நாள் வந்து கொஞ்ச நேரங்க கொஞ்ச நேரங்க வினோ நாயர், இது சக்காயா இல்லை காட்டில் வந்து ஜந்து வந்ததில்ல, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இஃப் கேன் ஹெல்ப் த ஃபேமிலி டோன்ட் ஆஸ்க் சச் இரிட்டேட். அட முண்டமே முண்டமே வினோ நாயர், கேள்வி கேட்குறது என் வேலை பதில் சொல்றது அவங்க வேலை. மூடிக்கிட்டு நீ கேளு, இல்லைன்னா மூடிக்கிட்டு போ, சரியா? என்கிட்ட அந்த நாரை கேள்வி வாங்காத. இங்கே என்னத்தை பேசிகிட்டு இருக்கோம், என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு உனக்கு தெரியலனா அப்படியே மூடிக்கிட்டு ஓடி போயிரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் கேட்குற கேள்வி அந்தமாரி கேள்வியாக இருக்கும் உன்னே. ஓகே, நீங்கள் பேசுங்க. இல்லை ஒரு மூதேவி வினோ நாயர்னு பேர் வச்சுக்கிட்டு இடையில பூந்து அதான் சொல்லுங்க. சில அப்படி தான் சில ஜந்துக்கள் வரும், அப்பா பேர் இது அம்மா பேர் தெரியாது, பிறந்ததெல்லாம் அப்படி தான் இருக்கும். சொல்லுங்க. இப்படியே இது பண்ணிடுது. அந்த அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க வீட்டில், 25ஆம் தேதி பிரச்சனை. அப்ப மகளை போட்டு அவங்க இனிய வந்து அடி இது பண்ணும் போது அப்ப என் மவளுங்க வந்து தடுத்தாங்க. தடுத்ததையும் அப்ப அவங்க தான் அவங்க தங்கச்சி அடிக்க போயிட்டாங்க பாருங்க. என்ன நீ ரொம்ப பேசிட்டு இருக்கிற, இந்த வீட்டில் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில அப்படி. அந்த வினோ நாயர் எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஐஸ் அடிக்கிறதா தான் இருக்கணும், அதுதான் ஐஸ் அடிக்கிறது பற்றி பேசினா அது கடுப்பாகுது. சொல்லுங்க. தடுக்க போவேன். அப்போ என் மவளை வந்து ஒரு சிலையை எடுத்து அடித்து அதை கையை வந்து வெட்டுப்பட்டுருச்சு போச்சுங்க பாருங்க. வெட்டுப்பட்டு போயிட்டு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்து அந்த அன்னைக்கு தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஒரு இது இல்லைன்னு. சரி, இப்போ வந்து அப்புறம் அதோட அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து வந்து பிரச்சனை படுத்து வீட்டில் பிரச்சனை. வீட்டில் என்கிட்ட சண்டை, எலுமெண்ட் விட்டு அடிக்கிறது, எலுமெண்ட் விட்டு அடிச்சது. எலுமெண்ட் வந்து நல்ல வேலை எங்கள் மேலே படல பாருங்க, அது ரூமில் தட்டுது ஓடிடுச்சு அந்த இது. ஸோ உங்கள் பையன் வந்து இப்போ இந்த போதைப் பொருள் அடிமையானது ரொம்ப பிரச்சனை வீட்டில். எடுத்தால் தான் அந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் புத்தி மாறி போய் அப்படி லூ அப்படி கீழா மாதிரி பேசுவான் சொந்தமாகவே. ஆனால் அதனால் வந்து உயிர் உயிருக்கு ஆபத்து கூட இருக்குது. வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, என்ன செஞ்சிருவானுங்க அப்படின்னு. ஆமாம். சரி சரி, நம்ம இது வந்து என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம போலீஸ் மூலிமா இல்லை ஏஐடிகே மூலிமா நம்ம அவங்கள்ட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போவோம். ஓகே, கொண்டு போய்ட்டு அவங்க பையனை வந்து எப்படி திருத்துறதுன்னு பார்ப்போம். ஏன்னா உங்கள் பையன் ஒண்டி, நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் பையன் ஒண்டி தான் மலேசியாவில் அந்தமாதிரி பாதிக்கப்பட்டிருக்கானு, இல்லை நீங்கள் ஒண்டி தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நிறைய பேர் பேர் இருக்காங்க. ஏன்னா எனக்கு டெய்லி வர கால் மெசேஜ் அவ்வளோ இருக்குது இந்த போதைப் பொருளோட பிரச்சனையே. எனக்கே தெரில என்ன தான் செய்ய போகிறேன்னு. ஸோ இது வரைக்கும் பரவாயில்ல. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த தாயாரோட மனக்குமுறல் ஆதங்கத்தை வந்து அவங்க கொட்டணும் பத்தாவதுக்கு. இது வந்து பொதுவாக நான் பேசி ஆகணும், ஏன்னா அவங்கள மாரி இன்னும் வேறு தாயார்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்க முன்னுக்கு வரனால இவங்கள பார்த்து இன்னும் நிறையா தாயார் முன்னுக்கு வருவாங்க, சரியா? உங்கள் மகனுக்கு அந்த வினோ நாயர் ஒன்று இருக்காத கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா அது ஐஸ் அடிக்கிறதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் நினச்சது என்னன்னாக்கா உங்களை மாரி ஒன்று தாயார் உங்களை பார்த்து அவங்களும் முன்னுக்கு வந்து அவங்களுக்கு இதுமாரி நடக்கிற பிரச்சனை வெளிப்படையாக பேசினா தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு. ஏன்னா என்ன கேட்டால் நிறைய பேர் வரணும். அப்போ நிறைய பேர் வர வர சமுதாயத்தில் எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு இதை வச்சு நம்ம வந்து நம்ம பிடிஆர்எம் கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இல்லாட்டி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆசிரமம் ஏதாச்சும் ஒன்று இது பண்ணி இந்த போதை பெற்றவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும். ஏன்னா சில நேரத்துக்கு உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்தாலும் ஒன்று அப்படி தானே இருக்காங்க. அப்படி தான் இருக்காங்க. இவங்க போனாலும் கூட மறுபடியும் வந்து 2 வாரம் 3 வாரம் இல்லைன்னா 2 மாதம் ஒழுங்காக இருப்பாங்க, அப்புறம் ஆரம்பிச்சிடுறாங்க மறுபடியும். சரி, தாயாரோட இதை கேட்டிங்க, ஏன்னா அவங்க இன்னும் பேச நிறையா இருக்குன்னா பரவாயில்ல, கொஞ்சம் பேசிட்டோம். இப்போ அவங்க என்ன பேச வந்தாங்க, அவங்களோட பிரச்சனை என்ன, இதே பிரச்சனை சமுதாயத்தில் ஒன்று நிறைய தாயார்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க முன் வந்து மித்த தாயாருக்கும் அந்த தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பேச வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிப்போம். ஓகேயா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிடிஆர்எம் கிட்ட இது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா இவங்க ஒன்றும் இல்லை, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அவ்வளோ இருக்குது இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்
இந்த போதைப் பொருளை விநியோகம் செய்கிற நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நல்ல வேலைகள் இருக்குது, தொழில்கள் இருக்குது, நல்லா சம்பாதிக்கலாம். நம்ம குறைவாக சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம். இந்தமாரி தாயார்கள் அவங்களோட வைத்தறிச்சலும் அந்த ஒரு சாபமும் இது பண்ணிச்சுன்னா உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைங்க பாதிக்கும். பார்த்தா இதே போதைப் பொருளில் வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களே அந்த அதுக்கு அடிமையான என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பார்த்தா அதுக்கு இப்போ பிடிக்கிறாங்க, பிடிப்பட்டால் உள்ளுக்கு போனால் எத்தனை வருஷம், சில பேருக்கு தூக்கம் கிடைக்கிது, இதனால் உங்கள் குடும்பம் தான் பாதிக்கப்பட போகுது. இது ஒரு அண்ணன் தம்பியாக நான் சொல்லி ஒரு அறிவுரையாக எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்தமாரி தொழில் செய்கிறவங்க அதை விட்டுருங்க. பாருங்கள் இந்தமாரி தாயார் எவ்வளோ பேர் இருக்காங்க. தாயார் கணவர் கூட இருக்காங்க, ஏன்னா மனைவி ஐஸ் அடிக்கிறாங்க, பிள்ளைங்க ஐஸ் அடிக்குது, பெற்றவங்க வருத்தப்படுறாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஐஸ் அடிக்குதுங்க, பொம்பளை பிள்ளைங்களே நிறைய பேர் இருப்பேன், 15-16 வயசு பிள்ளைங்களே ஐஸ் அடிக்குதுங்க. இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம சமுதாயத்தை எப்படி நம்ம மாற்ற போகிறோம்? மாறணும்னு நினச்சா மாறாது, நம்மளாக மாற்றணும், நம்மளாக மாறிக்கணும். சரியா, அந்த தகவல் வந்து சரியாக போய் சேரும் நான் நினைக்கிறேன். யாரும் ஆத்திரப்பட்டு எம்எல்ஏ ஒன்றும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்தமாரி எதிர்காலத்தில் இந்தமாரி தாயார் இவங்களை மாரி ஒன்றும் வேறு யாரும் எந்த தாயாரும் கண்ணீர் விடக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. மனைவிமார்களும் கணவர்மார்களும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஆண்கள் மட்டும் இல்லை ஐஸ் அடிக்கிறது, பெண்களும் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த வருத்தத்தை நம்ம கேட்டுட்டோம். அவங்களோட பிரச்சனையை அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள், இந்தமாரி நீங்களும் பாதிக்கப்பட்டீங்கன்னா வாங்க, முன் வாங்க, தைரியமாக வந்து பேசுங்க. ஸோ நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இதை வச்சு நம்ம பிடிஆர்எம்கிட்ட பேசி ஒரு பெரிய அளவில் வந்து இதை நம்ம மாற்ற பார்ப்போம். சரியா, நம்ம சமுதாயத்தை நம்ம தான் முன் வரணும், மாற்றுறதுக்கும் திருத்துறதுக்கும். ஓகே ஓகே. ஹனு என்டி, எஸ் அ ரிட்டையர்ட் டீச்சர் ஐ நோ த டைப் ஆஃப் த ப்ராப்ளம் அமாங் அவர் இந்தியன்ஸ் மிஸ் மணிமரன் சல்யூட் ஃபார் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் ப்ரோ. ஓகே, இந்த இது எல்லாம் நம்ம பிஹெச்ஐஎம் நம்மளோட பிரசத்தம் அரப்பா இந்தியா மலேசியா எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். ஏன்னா அதுதான் பிரசத்தம் அரப்பான் இந்தியா மலேசியா என்னத்துக்கு நம்பிக்கை இயக்கம் வச்சோம். நம்மளோட தமிழர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான இயக்கமாக இருந்து அவங்களோட பிரச்சனைக்கு நம்பிக்கையாக நம்ம இறங்கி குரல் கொடுக்கணும், அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். ஏன்னா இதில் யாரும் நம்மளுக்கு 5-10 நம்மளுக்கு சம்பளமும் கொடுக்கல, வருமானமும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம சொந்த செலவில் சொந்த முயற்சியில் நேரங்காலம் பார்க்காம முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பான், ஏன்னா அவன் குறை மாதத்தில் பிறந்தவன், குறையாக பிறந்தவன். சரியா, அதனால் வந்து அவனுங்க அப்படி தான் பேசிக்கிட்டு பண்ணுங்கள். சில பேர் வெத்து வெட்டுங்களாம் இருக்குது, இவனுங்க வாயை உடைக்கிறத நேரம் கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம உடைப்போம், உடைச்சி காட்டுவோம். அது வரைக்கும் நம்ம இந்தமாரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். சரி, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் இந்தமாரி பிரச்சனை இருந்தால் அழையுங்கள், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் இருந்தாலும் நீங்கள் அழைச்சி சொல்லலாம். இல்லை நீங்களும் யாராச்சும் முன் வந்தீங்கன்னா நம்ம கூட சேர்ந்து இந்தமாரி செய்யலாம், சமுதாயத்துக்காகனு தாராளமாக நம்ம பிஹெச்ஐஎம்ல சேரலாம். சரியா, நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் கடைசியாக நன்றி வணக்கம் சொல்லிக்கோங்கம்மா. நன்றி, வணக்கம்.